வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது களத்தில் சந்திப்போம் படத்தோட ரிவ்யூ. ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்தாலே போய் போகலாம். இப்போ ஒன்றா வேலை களத்தில் இறங்கிடுறாங்க. சும்மா காலை கட்ட போகுது. ஜீவா, அருள்நிதி, பிரியா, பவானி, சங்கர், மஞ்சிமா, மோகன், பாலசரவணன், ரோபோ சங்கர், அதுக்கப்புறம் ராதா ரவி எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக டிசைன் பண்ணப்பட்டிருக்க படம் தான் களத்தில் சந்திப்போம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவங்களோட 90வது படம். அவங்களோட மெயின் டார்கெட் ஏரியாவே இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ். மேக்ஸிமம் படங்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம், அந்த மாதிரி தான் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட யூஎஸ்பியே. ஸோ இந்த படம் வந்து அதே கேட்டகரியில் தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் ஆர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபேமிலி படம். சிம்பிளான ஒரு கதையை பிடிச்சி அதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகள் ஆர் அந்த நாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்கல்களை அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள், லைக் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வர பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வர இருக்கிற அந்த ஜாலியான அந்த ஃபன் மூமெண்ட்ஸ், ஸோ அவங்க பண்ணுற விஷயங்கள்லேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பிரச்சனையாக வர்றது வந்து எப்படி வருது. பொதுவாகவே வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் வந்து ஒரு ஹை ஆன் எமோஷனில் போகும், ரொம்ப ஒரு சில இடத்துல ரொம்ப கிரிஞ்சாகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸாக வச்சுட்டு இந்த கதையை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆல்சோ அ லாட் ஆஃப் ஃபேமிலி இஸ் இன்வால்வ்ட். ஸோ அதெல்லாம் அங்கங்கே அங்கங்கே இருந்தாலும் இது எல்லாத்தையும் கலவையாக பார்க்கும்போது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றது தான் களத்தில் சந்திப்போம். கதைப்படி பார்த்திங்கன்னா ஜீவாவும் அருள்நிதியும் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் ஓனர் வந்து ராதா ரவி, அவங்க கூட வந்து பாலசரவணன், ரோபோ சங்கர் இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேர்ந்து ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற இவங்களோட வாழ்க்கையில் வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும்போது ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பொண்ணு பார்க்குறாங்க. ஆனால் மற்றவங்கள அதாவது இப்போ ஜீவாவுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அவர் அருள்நிதிக்கு பொண்ணு பார்க்குறாரு, அருள்நிதி என்கரேஜ் பண்ணுறாரு. அதே மாதிரி அருள்நிதி வந்து ஜீவாவை என்கரேஜ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன கலாட்டாக்கள் இதெல்லாம் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. பட் தென் ஒரு கட்டத்தில் படம் வந்து சீரியஸ் ஆகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுற விஷயங்கள் வந்து இன்னொருத்தருக்கு பிரச்சனையாக போய் முடியுது. மஞ்சிமா மோகன் வந்து அருள்நிதியோட மரப்பண்ணாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அருள்நிதிக்கு கல்யாணம் பண்ணிக்க ஜீவா ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் அருள்நிதிக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அருள்நிதிக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அதான் பிரியா பவானி சங்கரோட ரிலேஷன்ஷிப், அவங்க எப்படி திரும்பி அருள்நிதியோட லைஃப்குள்ளே வராங்க, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, இப்போது மஞ்சிமா மோகனோட அவங்களோட லைஃப் என்ன ஆகுது, இப்போ அவர் இவர் கூட்டிகிட்டு வந்துட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வருது. இந்த சிக்கல்களை தாண்டி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தாங்குதா இல்லையா, இவங்க நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் களத்தில் சந்திப்போம் படத்தோட கதை. அங்கங்கே சில வில்லனிக் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, லைக் ஃபார் அ ஃபில்மி லிபர்ட்டி அந்த நிறைய ட்விஸ்டிங் மொமெண்ட்ஸ் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, சில இடங்களில் அன்பிரடிக்டபிளாக இருந்தாலும் சில இடங்களில் ப்ரெடிக்டபிளாக இருக்குது, அது பரவாயில்ல. பட் போர் அடிக்காமல் அவங்க சொல்ல வந்ததை சிம்பிளாக ஒரு ஸ்டோரியில் எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்காங்க. ரோபோ சங்கர் அண்ட் பாலசரவன் எங்கெல்லாம் வராங்களோ அங்கெல்லாம் வந்து காமெடி நல்லா ஒர்க்காக இருக்குது. ரொம்ப லைக் கிரிஞ்சான மொமெண்ட்ஸ் இல்லாமல் நல்ல காமெடி. அண்ட் சாங்ஸ் எதுவுமே ஒட்டவே இல்லை யுவன் சங்கர் ராஜாவோட படம் மியூசிக்கு. பட் ஆனால் ஏனோ தெரில, சாங்ஸ் அவசர அவசரத்தில் பண்ணாங்களா என்னன்னு தெரில, இல்லை ரொம்ப ஷார்ட் டைமில் வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. பட் சாங்ஸ் அவ்வளோவா ஒர்க் ஆகலை எந்த சாங்கும். பட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அதே மாதிரி தான், கேமரா ஒர்க் நீட்டாக இருந்துச்சு, என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலாக இருந்தாலும் ஓகே, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக பார்க்குற படம், இதில் ரொம்ப லாஜிக்கலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாலியாக ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இந்த படம் ஒரு ஐடியல் படம் தான் சொல்லணும். ரெண்டு ஹீரோ இருந்தாலுமே வந்து ஈக்குவலாக அவங்களுக்கான விஷயங்களை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அருள்நிதியோட டிமீனர், அவரோட உடம்பு, அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவரோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தர மாதிரி அவர் கொஞ்சம் சீரியஸான பர்சனாகவும், ஜீவா அவருக்கு வழக்கம் போல் ஒரு குறும்புத்தனம் இருக்கும் சில படங்களில், லைக் எஸ்எம்எஸ் அந்த மாதிரி படங்களில் ஒரு குறும்புத்தனம் இருக்கும், அதை வந்து திரும்பி கொண்டாந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸை விளையாட விட்டுருக்காங்க. அருள்நிதிக்கும் சரி ஜீவாக்கும் சரி நல்ல கேரக்டர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும், அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயின்ஸும் வந்து கடமைக்கே இல்லாமல் கதையை நகர்த்துறதுக்கும் நிறைய ட்விஸ்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க படத்தில். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சும்மா ஒரு கடனேன்னு ஒரு ஹீரோயின் வச்சு சும்மா பாட்டுக்கு மட்டும் ஆடிட்டு போகாமல், அஃப்கோர்ஸ் பாட்டு எதுவும் பெருசாக நல்லா இல்லை அதுவேறு விஷயம். ஸோ அவங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் ரோல் இருக்குது. பாலசரவணன், ரோபோ சங்கர் அண்ட் தென் ராதா ரவி எல்லாம் அவங்கவுங்களோட பாட்ஸை வந்து
லைக் சாட்டிஸ்ஃபேக்டரியாக பண்ணுறாங்க. ஸோ படத்தில் வந்து முகம் சுளிக்க வைக்கும் காட்சிகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது மாதிரி ரொம்ப கிரிஞ்சியான மூமெண்ட்ஸும் எதுவும் இல்லை. அங்கங்கே சில கிளிஷியஸ் இருந்தாலும் ஓகே. ஒரு இந்த ஸ்டோரியில் இவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் பிளேயில் நாட்ஸ் வச்சு அதை சுவாரஸ்யமாக சொன்னதுக்காக கண்டிப்பாக டைரக்டரை பாராட்டலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.